நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அம்மா உணவகத்தில் கொரோனா காலத்தில் பணி செய்து வரும் ஊழியர்களுக்கு அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி நிவாரணத் தொகை வழங்கினார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அதிமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி நாள்தோறும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வருகிறார். இந்நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட அம்மா உணவகத்தில் கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கி வரும் 12 ஊழியர்களுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து தலா 7000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கினர். அப்போது பொதுமக்களுக்கு தரமான உணவுகளை வழங்க வேண்டும் என பணியாளர்களுக்கு அறிவுறுத்தினர்.